ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான்டெக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், சற்று மூணு இந்த முக்கிய தகவல் நமக்கு போகிறோம். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 மாணவர்களுக்கு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கும்போது இப்போ யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் ஆகும், கிளிக் பண்ணிட்டு ஆளும் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தினம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 மாணவர்களுக்கு வந்து இப்போ வந்து கல்வித்திறன், இத்தனால பள்ளிகள் திறக்காதங்காட்டி கல்வித்திறன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் போய் இல்லத்திலே போய் நீங்கள் கல்வியை கற்றுத்தரணும்னு சொல்லி நம்ம அன்பின் மேட்ச் பையாமலை அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து ஆலோசனை பண்ணியிருக்கான் சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மையான செய்தியா பொய்யான செய்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது உண்மையான செய்தி. நேற்று வந்து அஃபிஷியல் நியூஸ். ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அது கேட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பேசலாம். மாணவர்களின் கற்றல் இடைவெளியை போக்கும் வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பள்ளிகள் திறக்காத நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களிடையே கற்றல் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை தீர்க்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி 8 வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களிடையே கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தப்பட உள்ளது. தன்னார்வலர்களை கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காக்கர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ஆடியோ விழா கேட்டிருப்பீங்க, இப்பெல்லாம் கிளியராக இருப்பீங்க. 1 முதல் 8 மாணவருக்கு நவம்பர் 1 வந்து பள்ளிகள் திறக்கிறது தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜனவரி மாதம் தொடர்ந்தாங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் ஆல் பாஸுங்கிறது எப்போவுமே மாறாது, அது எப்பவும் போல் ஆல் பாஸ் போய் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கல்வித்திறன் வந்து இல்லத்திலே வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம அன்பின் மிஸ் பையாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசியிருக்காரு. இது வந்து எப்போ கூடிய கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இன்னும் 2 கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பி ஹாப்பியாக இருக்கலாம். இப்போதைக்கு பள்ளிகள் திறக்க பற்றி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 9th முதல் 12th வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் எக்ஸாம் வந்து இந்த ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி இல்லாமல் டேரெக்டாக பப்ளிக் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் வைக்க போகிறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அதை ட்ரைனிங் மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இன்னொரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட் வந்து ப்ரோ ஏன் ப்ரோ போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. புது சேனலில் இப்போ பழைய சேனல் தெரியும், ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்குது. சாலானே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.